கைஸ் நேற்று பார்த்தோம்னா நம்ம தளபதி வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு அந்த பிரஸ் ரிலீஸ்ல அவர் என்ன சொல்லி இருக்கார் பார்த்தோம்னா சென்னையில் மிக்சம் புயல் காரணமாக பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவில் கனமழை பேஞ்சிருக்கு அந்த மலையில் பார்த்தோன்னா வயசானவங்க குழந்தைங்க பெரியவங்க அப்படின்னு பொதுமக்கள் எல்லாருமே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பேர் பார்த்தோம்னா சாப்பாடு இல்லாமல் குடிக்க தண்ணி இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இன்னும் வெள்ளம் அதிகமாக இருக்கிற ஏரியாக்களை உதவி வேணும்னு சொல்லி பொதுமக்கள் எல்லாம் கேட்டுருக்கிறதுலாம் பார்த்தோம்னா நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் அரசு முன்னெடுக்கிற இந்த மீட்பு பணியில் பார்த்தோம்னா மக்களை கத்தை சேர்ந்த எல்லாருமே வந்து தன்னாளவர்களாக வந்து மீட்பு பணியில் இறங்கி பார்த்தோம்னா தளபதி மக்களுக்கும் சார்பாக மக்களுக்கு முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்கள் அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு மாதிரி தளபதி பார்த்தோம்னா ஒரு ஒன்று வெளியிட்டிருக்காரு ஹேஷ்டேக் பார்த்தன்னா கை கோர்ப்போம் துயர் துரிப்போம் அப்படின்னு மாதிரி போட்டிருக்காரு இப்போ இந்த ஹேஷ்டேக் தான் பார்த்தோன்னா இந்தியா ட்ரெண்ட்ஸில் போயிட்டு இருக்கு அந்தளவுக்கு பசங்கெல்லாம் வேற மாதிரி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ தளபதி பார்த்தோன்னா எப்பவுமே வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு குரல் கொடுப்பாரு நிவாரண நிதி கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி நிறைய நம்ம பார்த்துட்டே தான் இருக்கும் ஸோ இப்போ பார்த்தோன்னா தளபதி வந்து குரல் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கும் சார்பாக பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாட்களாகவே இறங்கி வந்து மக்களுக்கும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு இப்போ தளபதி இந்த ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னும் அதிகமாக தான் பண்ணுவாங்க ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா இதில் வந்து தளபதி எந்த ஒரு அரசியல் சாயமும் பூசக்கூடாது அப்படின்னுக்காக பார்த்தோம்னா அரசு கூட முன்னெடுத்து அதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஸோ அரசியல் ரீதியாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளும் வந்து ஒரு ஈக்கமாக உள்ள வந்து அரசியல்வாதிங்க பண்ணுற மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஆனால் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் கூட சேர்ந்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா ஒரு சில முட்டாள் பசங்க பார்த்தோம்னா தளபதி வந்து அரசியலுக்காக இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க தளபதி ரொம்ப காலமாக இதை பண்ணிட்டு தான் இருக்காரு இப்போ தான் பார்த்தோம்னா அரசியலுக்குள்ளே வர வராரு தளபதி அப்படிங்கிற டாக்ஸ் வருது ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்து தளபதி இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு தான் இருக்காரு ஸோ இனிமேல் மக்களுக்கும் சார்பாக அதிகமான உதவிகள் வந்து மக்களுக்கு போக போகுது அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதை பத்தி உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் பண்ணிட்டு நம்ம சேனலில் திறந்து வரும்